ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முடிவுக்கு வந்ததால் அவரது ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரை முதல்வராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு கவர்னர் ரெட்டியிடம் சுப்பிரமணிய சுவாமி புகார் மனு அளித்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வந்த திமுக ஆட்சியில் ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் மீது வழக்கு தொடரப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்ததால் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் கோரிக்கையின் பேரில் வழக்கு விசாரணை கர்நாடக மாநிலத்திற்கு மாற்றப்பட்டது பதினேழு ஆண்டு காலம் நடந்த இவ்வழக்கின் தீர்ப்பு இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வழங்கப்பட்டது ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வருக்கு நான்காண்டுகள் ஜெயில் தண்டனை விதித்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் குன்ஹா தீர்ப்பளித்தார் இதனையடுத்து முதல்வர் பதவியை இழந்த ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இத்தீர்ப்பை நிறுத்தி வைக்கவும் ஜாமீன் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தனர் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் ஜெயலலிதா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் மே பதினொன்றாம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி வழக்கிலிருந்து ஜெயலலிதா உட்பட நான்கு பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் இதையடுத்து ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு முடிவுக்கு வந்ததாக உச்சநீதிமன்றம் வெள்ளியன்று தெரிவித்தது எனவே ஜாமீன் வழக்கையும் முடித்து வைப்பதாக உச்சநீதிமன்றம் இந்த விடுதலையை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது